தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13. இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு ஒரு இடத்துல நிலைத்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் வளர வேண்டும். இன்னும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நமக்கு செழிப்பு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும். ஆனால் தேவனுடைய நன்மையை நாம் புசித்து ஆமென் அனுபவிக்க வேண்டுமென்றால், ருசித்து பார்க்க வேண்டுமென்றால், நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆமென் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்களாம். லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவார்கள். ஆமென். பனையைப் போல செழித்திருப்பார்கள். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறோமா? நிச்சயம் நாம் நிலைத்திருப்போம் என்றால் கர்த்தருடைய நன்மைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கும். கொஞ்ச நன்மைகள் கிடைத்தால் நம் ஆலயத்தை விட்டு ஓடி விடுகிறோம். கொஞ்ச நன்மைகள் கிடைத்தால் நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறோம். பிறகு எல்லாவற்றையும் நாம் இழந்ததற்கு பின்பு நாம் யோசித்து பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டாம். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுவோம். அதை தேவன் கொடுப்பார். ஆமென். அவரை நம்புவோம், அவரையே சேவிப்போம், ஆலயத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.